ஹலோ மக்களே டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு நடக்க போற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கேட்டகரியில இருக்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ பதவிகளுக்கான ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆட்கள் எதிர்பார்க்கறது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சல்வேயர் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் தான் ஏன்னா இதில் தான் எல்லாருமே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால மேஜராக இந்த போஸ்டிங் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க

இதெல்லாம் கலந்துக்க வேண்டியவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச எல்லாருமே கவுன்சிலிங்கு கூப்பிட மாட்டாங்க அதில் போஸ்டிங் இருக்கிற லெவலுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முக்கியமாக மென்ஷன் இது எதுக்காக சொல்லியிருக்கோம்னாக்கா குரூப் ஃபோர் ட்ரை பண்ற மற்ற எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான் இப்போ தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு தேர்ட் ஃபேஸ் வரைக்கும் தான் கவுன்சிலிங் வச்சுருக்காங்க ஃபோர்த் ஃபேஸுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நிறைய பேர் கேட்குறாங்க போர்த்து ஃபேஸ் கவுசிலிங்கும் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரேராக தான் நடக்கும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் டைம் எல்லாமே கிட்ட நெருங்கிட்டதுனால அடுத்து ஒரு ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே பாஸ் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்காக தான் இந்த கவுன்சிலிங்ஸ் எல்லாமே இது முடிஞ்ச உடனே தான் டைப் இஸ்க்கு நடக்கும் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஆல்ரெடி குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் வருமா குரூப் டூ ஃபஸ்ட் வருமா எல்லாருமே கேட்டுருந்தாங்க நம்மளும் குரூப் டூ அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா குரூப் டூக்கு எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம் கண்டெக்ட் தான் பேலன்ஸ் மாதிரி ரெடியா இருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க லாஸ்ட் த்ரீ மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த மூணு ஃபேஸ் கவுன்சிலிங்குமே வச்சிட்டாங்க குரூப் ஃபோருக்குமே இந்த ஃபேஸ் கவுன்சிலிங்கோட கூட மேக்சிமம் எல்லாமே கிளியர் ஆயிரம்ன்ற குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட முன்னாடி அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சால் தான் வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு அப்டேட் பண்ணி குரூப் ஃபோருக்கே வைக்க முடியும் அதனால் என்ன இப்போ ஒரு டவுட் வந்துருக்குன்னா குரூப் டூக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் வர வாய்ப்பு உள்ள மாதிரி இருக்கு அது எல்லாமே ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆன உடனே தான் தெரியும் ஏன்னா ஆனுவல் பிளானர் மேக்ஸிமம் ரெடி பண்ணிவிட்டாங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபிஃப்டீன் கிட்ட ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு க்ளியர் மைண்ட் கிடைச்சிடும் மேற்கொண்டு இதை பற்றின அப்டேட்ஸ் எதாவது வந்துதுனாக்கா நம்ம சேனல்லையும் சொல்லுவோம் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி பற்றி ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி